ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாப்பாவோட ஸ்டார் பர்த்டே. ஸோ நம்ம குருவாயூர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5:00 ஆகுது. நம்ம ஏர்லியராக போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக சாமி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் ஏர்லியராகவே கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் செல்லக்குட்டிஸும் எங்கள் கூடயே சேர்ந்து வேக்கப் ஆயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ரோடை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டார்க்காக இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. இது வந்து ஒரு மெயின் ரோடு. இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் கார் இருக்குது பார்த்தீங்களா. இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். நம்ம கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங் அந்த சில்னஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் டிவோஷனல் சாங்ஸ்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே போகும்போது ரொம்பவே எனர்ஜியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குருவாயூர் பக்கத்தில் என்ட்ரு ஆகிட்டோம். பார்த்தீங்களா, குருவாயூர் 0.5 km. நாங்கள் இங்கேயே காரை பார்க் பண்ணிட்டோம். உள்ளே நடந்து தான் போக போகிறோம். உள்ளே போக போகிறோம். உள்ளே க்ரௌடு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முகூர்த்த நாள் வேறு. கோவிலுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம அந்த பர்டிகுலரான பிளேஸ்க்கு போகும்போது நமக்கு வந்து மொபைல் கேமரா எதுவுமே அலோடு கிடையாது. ஸோ அதனால் நம்ம லாக்கர் ரூமில் தான் வச்சுட்டு போகணும். அதுக்கு முன்னக்கூட்டியே வந்து இந்த தெப்பகுளத்தை வந்து நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து மென்ஸ்க்கு மட்டும்தான் அலோடு. மென்ஸுக்கு உமன்ஸுக்குன்னு தனியாக இருக்குது. நாங்கள் 5:30 ரீச் ஆகிட்டோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஓவர் க்ரௌடாக தான் இருந்துச்சு. அந்த மண்டபத்துக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்றதுக்காக. இந்த மூணு மண்டபத்துலேயும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் தாங்க நடக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 கல்யாணம் வர நாங்கள் இருக்கும்போது அங்கே நடந்திருக்கோம். கோவிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை எல்லோரும் சேர்ந்து அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்டு கிளம்பிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த மயிலிறகு வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஷாப் பார்த்தேன். இங்கே நிறைய ஃபோட்டோஸ் ஃப்ரேம்லாம் நிறைய இருந்துச்சு. இதே மாதிரி தான் கோவிலோட ரெண்டு சைட்லேயும் கோவில் வாசலில் ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்து பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால வந்து இதை வாங்கினா அந்த ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் கிருஷ்ணா இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, கோவில் தரிசனம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. கோவிலுக்குள்ளே வந்து மொபைல் கேமரா எதுவும் அலோடு கிடையாதனால உள்ளே என்னால் கேப்சர் பண்ண முடியல. அதனால கோவில் உள்ள சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.